ஹலோ கமிஷன் சக்கரவர்த்தி பேசுறேன். கமிஷனர் சக்கரவர்த்தி பேசுறேன். சார் ஒரு பெரிய ஸ்மக்லிங் கடத்தல. ஆமா வைர கடத்தல். எங்க எந்த வழியா? மகாபலிபுரம் ரோட் கார் நம்பர் TSC 1050. TSC 1050. வண்டியை செக் பண்ணும். செக் பண்ண வேணா, நானே சொல்லிடுறேன். வண்டிக்குள்ள 5 கோடிக்கு கடத்தல் வைரம் இருக்கு. இப்ப என்ன புடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன விட்டா உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000? எஸ், 50,000. உனக்கு எது வேணும்? ப்ரமோஷனா? 50,000? எனக்கு 50,000 போதும். என்ன அனுப்புனாரே அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு? அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போமே, அவருக்கு என்ன வேணாலும் தர, என்னையே வேணாலும் தர. மடியில் கிடக்கும் வச்சிக்கோ ராசா, வேலைக்கு ஒரு பொன்.
நல்ல ஓதாதரா. என்ன எங்களுக்கு நல்ல சூடேத்தி விட்டுட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம போறது நியாயமா? லைட்டா பண்ணுவோமா? நீங்க லைட் அணைக்க சொல்றீங்க. நான் என் லைஃபே அணைஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். எப்படி உன் லைஃப் அணையும்? நான் அணைய விடுவேனா? சுத்தி இங்க இருக்கு. ஆமா பாரு, யாரும் உன் லைஃப் அணைக்கிறேன்னு சொல்ற டர்ன் கிழிச்சிடுற. இன்ஸ்பெக்டர் விஜயன் ஒருத்தன் இருக்கான், அவன் என் தொழிலுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கான். அவன் உனக்கு மட்டும் இறைஞ்சல் இல்ல, எங்களுக்கும் அவன் தான் இறைஞ்சல். அவனை நாங்க நான் கமிஷனர், நான் தான் சொல்லுவேன் அவனை என்ன செஞ்சோன்னு. நீ இன்ஸ்பெக்டர், வாய திறக்கவே கூடாது. நான் சொல்றேன், விதிய தூக்கி உள்ள போட்டோம், வெளிய வரவே முடியாது. ஏன்னா இத மட்டும் நான் சொல்லட்டுமா? சொல்ல. கொலக்கே சத்தம் போட்டு சொல்லாதரா. கொலகேஷ். கொலையா? அவன் கொலை பண்ணிட்டானா? அவன் எங்க கொலை செஞ்சான்? எல்லாம் என்னுடைய செட்டப். இதுதான் உன பேசக்கூடாதுன்னு சொன்னது, ஐடியா கொடுத்தது நானு, இதெல்லாம் செய்யன்னு சொன்னது நானு, இவன் தான் செஞ்சான். எப்படி செஞ்சேன்னு கேட்கலையே? சொல்லவே இல்லையா? சொல்லிட்டாத சொல்றேன். சிங்கம்பட்டி, சிங்கம்பட்டின்னு ஒரு கிராமம், அங்க பூபதி, பூபதினு ஒரு பணக்காரன் ஊன்னு சொல்லு, அவன் என் ஃப்ரெண்டு. அவன் வந்து லாகப்ல ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டான். அங்க விஜய்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஊன்னு சொல்லு, அவன் மேல பழிய போட்டான். எப்படி இது? நான் போய் லைட் ஆஃப் பண்ணேன். நீங்க கமிஷனர், நீங்க லைட் ஆஃப் பண்ண கூடாது. கரெக்ட, நானே பேசுறேன். நீ லைட் ஆஃப் பண்ண நான் நினைக்கிறேன். சல்யூட் அடிக்கிற கையில என்ன டாட்டா? சொல்லுடா, அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி கொலகாரனா மாத்துறீங்க? மரியாதையா சொல்லுடா, இல்ல உன் முட்டிய தட்டி சூப் வச்சு உனக்கே கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் விஜய் எப்படி மாட்ட வச்சோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அந்த பூபதி செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் தெரிஞ்சுக்கணுமா? ஆச்சரியமா இருக்கா, நான் ஒரு அடிபட்ட பூனைக்குட்டி, என்னை விட்டே என் தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்லி என் கண்ணு முன்னாடி அவளை கெடுத்து கொண்டு என் கையாலேயே என் தங்கச்சியை புதைக்க வச்சான் அந்த சின்ன பூபு. அன்னைக்கே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு துடிச்சேன், ஆனா அந்த தைரியம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க கிராமத்துல எவனுக்குமே இல்ல. ஏன்னா மனுஷங்கன்ற பேர்ல நாங்க மாடுகளை விட கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவனை எப்படியாவது பழி வாங்கணும் தான் இத்தனை நாளா அவன் கூடவே இருந்தேன். குழிய தோண்டிட்டேன், அவன் பெருமைகளை போட்டோ எடுக்கிற மாதிரி. அவன் செஞ்ச கொடுமைகளையும் போட்டோ எடுத்து சேர்த்து வச்சேன். இதை ஒப்படைக்கிறதுக்கு சரியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன், அது நீங்க தான். நான் பேர்ல மட்டும் ஜப்பான் இல்லைங்க, மூளையிலையும் ஜப்பான். ஆனா இதை பிரசுரிக்கிறது விவேகமான காரியம் இல்லை. நம்ம பத்திரிகை பெரிய பத்திரிகை, கோடிக்கணக்கான மூலதனத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில அதிகார வர்க்கத்தை பகச்சுக்கிறது அறிவில்லாதவங்க செய்யற வேலை. தயவு செஞ்சு இந்த உண்மையில மறைச்சிருங்க. அதாவது என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? இந்த தற்கொலை நடக்கலன்னா அவங்க நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். புரியுது சார், நீதிமுறை ராத்திரியோட ராத்திரியா அக்கிரமக்காரங்க கிட்ட அடகு வச்சிட்டீங்க. உங்க மானத்தை அதிகார வர்க்கத்துக்கு வெல பேசிட்டீங்க. பத்திரிக்கைய பத்தினி பெண்ணேன்னு சொன்னாரு புரட்சி கவிஞர். ஏன் தெரியுமா? அந்த பத்திரிக்கை பெண் கற்போட இருக்கணும்னு, கண்டவன் கொள்கைக்கெல்லாம் முந்தான விரிக்கிற விபச்சாரியா இருக்க கூடாதுன்னு. ஜர்சி, நீங்க அதிகமா பேசுறீங்க. நான் இந்த பத்திரிக்கையோட மேனேஜிங் டைரக்டர், நான் சொல்றேன் இதை நீங்க பிரசரிக்க கூடாது. நான் இந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியர், எனக்கு இதை பிரசரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, என்ன யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஆசிரியர் பதவியில இருந்து இந்த நிமிஷமே நான் உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். ஒன் செகண்ட் மிஸ்டர் கணேஷ், நீங்க தலைகீழா நின்னாலும் என்ன மாதிரி ஒரு எழுத்தாளரை கூட உங்களால உருவாக்க முடியாது. ஆனா நான் நினைச்சா இதே மாதிரி ஆயிரம் பத்திரிகைகளை உருவாக்க முடியும். நாளைக்கு விடிஞ்சதும் நீங்க முழிக்க போறது நான் ஆரம்பிக்க போற என்னுடைய நீதிமுறை பத்திரிகையில தான்.
குட் பை.